பிக் பாஸ் நாலாவது ஷோ முதல் நாள்லேயே மிகவும் பரபரப்பாக மாறிடுச்சு. வழக்கமாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்த போட்டியாளர்களுக்கு நடுவில் சில மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் பிக் பாஸ் ஒரு டாஸ்கை கொடுத்தாரு. நாளை நாமினேஷன் நடைபெற இருக்குது. அதற்கு முன்னோட்டமாக இன்றைக்கே ஒரு மாடல் நாமினேஷன் போல் உங்களுக்கு பிடித்த ரெண்டு பேர் மற்றும் பிடிக்காத ரெண்டு பேர் யாருன்னு தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள். அதுக்கான காரணத்தை எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு டாஸ்கை கொடுத்துருந்தாரு. அப்போ பேசின பலரும் தங்களுக்கு பிடித்தவங்க மற்றும் சரியாக பழகாமல் ஹார்ட் பிரேக் கொடுத்தவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போது சனம் செட்டிக்கு ரெண்டு போட்டியாளர்கள் ஹார்ட் பிரேக் கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் அவங்க நடிப்பது போல் இருக்குது. இதுதான் சனம் செட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததில் இருந்தே இதே போல் ஒரு கருத்தை தான் வெளியில் ஷோவை பார்க்குற பிக் பாஸ் ரசிகர்களும் சொல்லிகிட்ருக்காங்க. அதை சமூக வலைதளங்கள்லேயும் அதிகமாக பார்க்க முடியுது. சனம் செட்டி பேசுகிறது மற்றும் செய்கிற விஷயங்கள் நடிப்பது போலவே இருக்குன்னு ஜித்தன் ரமேஷ் மற்றும் கேப்ரியலா ஆகியோர் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. சனம் செட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி மாடலாக பல விளம்பரங்கள் மற்றும் திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. சென்ற வருடம் பிக்பாஸ் 3ல போட்டியாளராக வந்த தர்சனுடைய முன்னாள் காதலி தான் சனம் செட்டி. அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் கூட நடந்திருந்த நிலையில் திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க. தர்சன் தன்னை திருமணம் செய்யாமல் ஏமாத்துறாருன்னு சொல்லி சனம் செட்டி போலீஸில் புகாரும் அளிச்சிருந்தாங்க. இப்போ போலீஸ் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க.